இங்க ரெண்டு லவ்வர்ஸ் வந்து பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து எதுக்காக மறுபடியும் என்ன கூப்பிட்ட, நம்ம தான் பிரேக்அப் பண்ணிக்க போறோம்ல, இனிமே இந்த மாதிரி மீட் பண்ற விஷயம்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு அவளோட லவ்வர் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பையன், இல்ல நம்ம ரெண்டு பேரும் திரும்பி வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவளை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு, இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நாம பிரியதான் போறோம் அப்படின்னு அவ சொல்றா. அண்ட் அதுக்கப்புறம் அவளோட பர்கர்ல ஏதோ ஒரு பிளேவரை அவங்க போடாம விட்டுருக்காங்க. சோ அதனால அந்த பொண்ணு மறுபடியும் அந்த கடைக்கு போயிட்டு சேஞ்ச் பண்றதுக்காக போறாங்க. அப்போ அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அவ போன கேப்ல அவனோட பாக்கெட்ல இருந்து ஏதோ லவ் போஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வசியப்படுத்துறதுக்காக ஒரு போஷன் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கான். அவ வர்றதுக்குள்ளார அவ குடிக்கிற ஜூஸ்ல அதை கலந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு என்ன பேசுறாங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்க போறோமா அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நம்ம பிரேக்அப் பண்ணிக்க வேண்டாம், நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த பையன் என்ன நினைக்கிறான்னா, அவன் நினைச்சதை விட இந்த பொண்ணு பயங்கர ஃபாஸ்டா இருக்காங்க, அதனால என்ன இவ இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காளே, இது சரியில்லையே அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்குள்ளாரியே அந்த பொண்ணு காரை ஸ்டார்ட் பண்ணி, நம்ம ரெண்டு பேரும் இப்பவே போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நடுராத்திரி ஆகுதுடி, எப்படிடி நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு அவன் கேக்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம இப்பவே போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காரை வேகமா ஓட்டிக்கிட்டு போறாங்க. சரி ஓகே, நம்ம போய் கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், சோ அதனால நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா செத்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே ஒன்னாவே இருக்கலாம். சப்போஸ் நம்ம போற வழியில நம்ம பிரிஞ்சிட்டோம்னா என்ன பண்றது, மறுபடியும் நமக்கு பிரேக்அப் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றானா, வேகமா ஓட்டிட்டு போய் எதுக்கு வர ஒரு லாரியில மோதி ஆக்சிடென்ட் பண்ணிடுறா. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. தேங்க்யூ.